of his area and volume. Exercise 13.2, problem number 2. Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones attached at its two ends by using a thin aluminium sheet. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height of 2 cm, find the volume of the air contained in the model that Rachel made. Assume the outer and inner dimensions of the model to be nearly the same. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, ரேச்சல் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாடல் வந்து பண்றாங்க, சரிங்களா? சோ அது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ரெண்டு எண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு, கோன்ஸோட அட்டாச் ஆயிருக்கு, சரிங்களா? சோ ரெண்டு கோன்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க ரெண்டு எண்ட்லயும். சோ அவங்க பண்ண மாடல் இந்த மாதிரி வந்து இருக்கு, ஓகேங்களா? அடுத்து இதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, தி டயமீட்டர் ஆஃப் தி மாடல் இஸ் 3 சென்டிமீட்டர். சோ இந்த டயா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சோ இதுல இருந்து நம்ம வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ரேடியஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் பை 2, அதாவது 3/2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதுக்கப்புறம் இதோட டோட்டல் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இந்த டோட்டல் லென்த் ஆஃப் தி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஈச் கோன் ஹேஸ் அ ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் தி கோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு வாட், 2 சென்டிமீட்டர். இதை வந்து நான் வந்து ஹச் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் வந்து இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்காம இருக்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஹச் 1 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஹச் 1 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஹைட் ஆஃப் தி கோன் வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து சிலிண்டரோட ஹைட் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாமா? அதாவது இந்த ஹைட் வந்து என்ன, ஹச் 2 என்ன அப்படின்றத ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், டோட்டல் லென்த் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த 12 சென்டிமீட்டர்ல எதை வந்து சப்ராக்ட் பண்ணணும், இங்க உள்ள 2 சென்டிமீட்டர் சப்ராக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கோனோட ஹைட் 2 சென்டிமீட்டரும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 - 4. ஸோ 12 - 4 இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான அத்தனை டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கிடைச்சாச்சு, சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ஏர் கண்டெயின் இன் தி மாடல் என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை வந்து வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான வால்யூம் ஆஃப் ஏர் வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் இவங்க கொடுத்துருக்க ஷேப்போட டீட்டெயில்ஸை வந்து எடுத்து எழுதிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்க போகிறது கோன். கோன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், அதாவது 3/2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். கோனுக்கும் சிலிண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேடியஸ் தான், 3/2 சென்டிமீட்டர். ஸோ அதனால இங்கே வந்து நான் வந்து ஆர்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அடுத்து ஹைட் ஆஃப் தி கோனை வந்து நம்ம ஏற்கனவே ஹச் 1 அப்படின்னு வந்து வச்சிருக்கோமா. ஸோ ஹைட் ஆஃப் தி கோன் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இதே மாதிரி சிலிண்டரோட டீட்டெயில்ஸை வந்து எடுத்து எழுதுங்க. சிலிண்டரோட ரேடியஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல், 3/2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஹச் 2 வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல 8 சென்டிமீட்டர். ஸோ 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் ஏர் கண்டெயின்ட் வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் ஏர் கண்டெயின்ட் இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் ஏர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 டைம்ஸ் தி வால்யூம் ஆஃப் கோன். ஏன்னா ரெண்டு எண்ட்ஸ்லேயும் வந்து ரெண்டு கோன் வந்து இருக்கு, சரிங்களா? அதனால 1 டைம் யூஸ் பண்ணக்கூடாது, 2 டைம்ஸ் தி வால்யூம் ஆஃப் கோன். இப்போ சிலிண்டரோட வால்யூம் என்ன, 5R²H. ஸோ 5R² இங்கே வந்து ஹச்க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா H2 அப்படின்னு வந்து போட போகிறேன். ஏன்னா சிலிண்டரோட ஹைட் வந்து ஹச் 2 அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிளஸ் 2 × வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 πr²H. ஸோ 5R² இங்கே ஹச்க்கு பதிலாக ஹச் 1 அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பையை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ R² சிலிண்டரோட R² 3/2 × 3/2. அடுத்து இன்டு சிலிண்டரோட ஹைட், சிலிண்டரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஸோ 8 போட்டாச்சு. அடுத்து பிளஸ் இந்த 2 × 1/3 வந்து 2/3 அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். 5 வந்து அப்படியே வந்து போட்டாச்சு. இன்டு R² பதிலாக 3/2. ஸோ 3/2 × 3/2.
height of the cone அப்படினு வந்து எடுத்துக்கிட்டீங்கனா எதுக்கு வந்து ஈக்குவல் 2 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல் சோ 2 வையும் எழுதியாச்சு இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா அதாவது 8 2 ஆல் டிவைட் பண்ணீங்கனா 4 வந்து கிடைக்கும் திரும்ப 4 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணீங்கனா 2 வந்து கிடைக்கும் சோ 3 into 3 9 9 into 2 18 18 into pi 18 pi சோ இங்க 18 pi வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பிளஸ் சைன் வந்து போட்டுக்கோங்க அடுத்து இங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன கிடைக்குதுன்னு 3 3 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து இங்க இருக்க 2 வந்து இங்க இருக்க 2 ஓட கேன்சல் பண்ணலாம் so remaining pathina enna irukku 3 pi abindra value vandirukku so 3 pi ipo add pannunga 18 pi yum 3 pi yum add panninga enna kadaikum 21 pi vandu kadaikum ipo pi oda value vandu substitute pannunga seringla so 21 into pi oda value vandu 22 by 7 so ipo 21 na 7 ala divide panninga enna kadaikum 3 vandu kadaikum 3 into 22 66 ah so 66 potaachu unit vandu pathina centimeter cube so centimeter cube so idha vandu pathina volume of air present inside the model is 66 centimeter cube wow ella nalla irukenga ana eppinga vaangiradhu naan idha appdin kekringla romba easy inga www.edu.kaikoru.com illa websites la poyitu kaikoru education appdinnalo enga website vandrum adla easy ah neenga பே பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அமேசான்லேயும் இருக்கும் அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும் லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்